ஹரிஷ் உத்தமன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு, அப்படி வரப்பா நிற்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அந்த ஷேடு எதுவுமே இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அது வந்து அவர் சொன்னப்போ எனக்கு தெரியல, அது எப்படி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்போ ஐ கேன் சீ தட் ஆன் ஸ்க்ரீன். ஏன்னா அந்த ஒரு லுக் ஆகட்டும் கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்கணும், அண்ட் பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாமே சேஞ்ச், அதாவது நான் பார்க்குற விதம் கூட மாற்றணும் அப்படின்னு சொன்னார். சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள்லாம் அவர் சொன்னார், ஆனால் அது ஃப்ரேமில் பார்க்கும்போது அது அவ்வளோ பெருசாக இருக்குது. அவர் எனக்கு தந்த முதல் படம் அதாவது பாண்டிநாடு, அந்த படத்தில் தான் வந்து எனக்கு ஒரு அடையாளமே கிடைச்சது. அது நான் எல்லா மேடையிலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா பாண்டிநாடுங்கிற ஒரு படனால தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பேர்த்துக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா அது பிகாஸ் ஆஃப் பாண்டிநாடு. அதுக்கப்புறம் பாயம்புலி பண்ணேன், மாவீரம் கெட்டு பண்ணேன், இப்போ நெஞ்சில் துணி விருந்தால். இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், நிறையா இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. பட் நவம்பர் 10th நம்ம படம் ரிலீஸ் ஆகுது நெஞ்சில் துணி விருந்தால். இந்த படம் தியேட்டருக்கு வந்து நல்லபடி ஓடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் டெஃபினெட்லி அது முடியாது. அண்ட் விஷிங் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நெஞ்சில் துணி விருந்தால், ஏன்னா இந்த டைம்லலாம் நெஞ்சில் துணி இருந்தால்தான் சில விஷயங்களே நம்ம பேச முடியும், சில விஷயங்கள் செயல்பட முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியும், படமோ எதாக இருந்தாலும். அதில் நம்ம எல்லோரும் நெஞ்சில் துணிவோடு இருப்போம். இயக்குனர் சுசீந்திரன் வந்து ரொம்ப முக்கியமான ஆளுமை தமிழ் சினிமாவில், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே சில முக்கியமான கருத்துக்கள்லையும் சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் தொடர்ந்து அவருடைய படங்களை வந்து காட்சிப்படுத்திகிட்டே வர்றாரு. குறிப்பாக வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து அவருடைய எல்லா படங்களிலும் நம்ம வந்து சொல்லலாம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான, அதே நேரத்தில் வணிக ரீதியாகவும் அந்த சினிமா பாணி இருக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறேன். நான் அந்த வகையில் நெஞ்சில் துணி இருந்தாலும் அதே மாதிரியான சமூகத்துக்கு அவசியமான கருத்துக்களும் அதே நேரத்தில் வணிக ரீதியாகவும் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சார், ஐ திங்க் போத் and even the direction worked. I think everything all together and even the actors worked, I think everything worked. And I'm sure like this film it's releasing exactly, I think, after yeah, 1 year. November 8th I signed the film last year and November 10th this is releasing this year. So my birthday is November 5th. I feel last year this was my birthday present signing this film, and after that lucky things happened to me and now this film is releasing 5 days post my birthday. I'm very very positive. Again, it's a birthday gift. I'm sure it's going to be a birthday gift from God, and this was my first time in fact you know with Tamil language, and I'm sure the next time that you see me here on a function like this I'm going to be better at Tamil, definitely. Really? Yes sir. So you know my dedication. Okay. And I want to thank my mom. She's always been my support and she's always been with me. My mom, I'm sure she's already in tears, and actually this is the first time I'm so nervous. I have never been so nervous. Please wish us all the luck, our team Nenjil Thuni Virandal, and I need all your support being a debutant. Thank you. Thank you so much. First ஆரம்பிக்கிறது நான் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் இமான் சார் பற்றி வந்து சொல்கிறேன். எல்லாருக்கும் ரெயிலாரர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் சார் எனக்கு ஜெனியூனாக ரொம்ப பிடிச்ச பாட்டு HHHS தான். ஒன்று டான்ஸ் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருந்ததுங்க அந்த பாட்டுக்கு, ஏன்னா ரெண்டு லாங்குவேஜுக்கும் மாற்றி மாற்றி ஆடணும். அது இல்லாமல் அந்த பாட்டில் இருக்கிற லிரிக்ஸு பெண்களை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுறது அண்ட் ஒரு மாசான ஹை எனர்ஜி சாங். ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன் அமைகிறது நிஜமாகவே லக்கு தான். ஏன்னா இன்ஃபேக்ட் நான் வெயிட் பண்ணிட்டேன் ஸ்ரீமான் சார்னால எப்பவுமே ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று வரும், இந்த மாதிரி ஏதாவது வருமா இந்த படத்துக்கு நான் ஆசையாக இருக்கும்போது இப்படி ஒரு சாங் வந்துச்சு. சூரியனை நார்மலாக சூரியனை வெவ்வேறு படத்தில் பண்ணுற காமெடி வேறையாக இருக்கலாம், பட் சுசி சார் படத்துன்னு வந்தவுடனே அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டைல் நிற்கும், அது சுசி சாரோட ஸ்டைல் தான். அது இந்த படத்தில் ரொம்ப ப்ராமினென்ட்டாகவே இருக்கும். இந்த படத்தில் எஸ்பெஷலி என் கேரக்டர் குமார்ன்ற கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் எலிவேட் ஆகணும்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் வேணும். அவர் இந்த படத்தில் லுக்கு மெரட்டி வச்சிருக்காரு, பர்ஃபார்மன்ஸும் சரி லுக்குலையும் சரி. இதெல்லாம் கூட நான் இவ்வளோ தைரியமாக ஏன் சொல்கிறேன்னாங்க, நான் 3 நாளுக்கு முன்னாடி தான் படத்தை டப்பிங் ஃபுல்லாக முடித்தேன், தமிழ் வெர்ஷன் கூட டப்பிங் முடிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் ஃபுல் ஃப்ளெஜாக திருப்பி ஒரு வாட்டி படத்தையும் பார்த்தது. சரி, அவுட்டோரில் இருந்தேங்க, ஸோ அவுட்டோர் முடிச்சுட்டு வந்து முடித்தேன். அண்ட் ஸ்பெஷலாக நான் மென்ஷன் பண்ணோன்னு நினைக்கிறது வினோதுங்க. நான் மகாநாளில் 4 பசங்க நடிச்சிருப்பாங்க, அந்த 4 பசங்க இன்னும் படத்துலையும் இருக்காங்க. நான் பசங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாம் ஏஏஜ் தான். பட் நான் அந்த படத்தை பார்த்த டைமில் எல்லாம் சுசி சார் பசங்க பசங்க சொல்லி பழகிருச்சு. அதில் வினோதுன்ற 4 பசங்களை பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், பட் ஸ்பெஷலி வினோதுன்றவரை பற்றி சொல்லுங்க. அவ்வளோ நல்ல பர்ஃபார்மருங்க, ஐ மீன் லிட்டராகவே
பார்க்கும்போதெல்லாம் படம் என்ன இப்படி ஒரு பர்ஃபார்மரான்னு சொல்லிட்டு நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தேர் ஹியூஜ் அசெட் டு தி ஃபிலிம். இந்த படத்தில் ரொம்ப தைரியமாக சொல்கிற ஒரு விஷயங்க, ஆஸ் இன் யூஸ்வலாக நான் ரொம்ப தைரியமாக டக்குன்னு சில வார்த்தைலாம் விட்டுற மாட்டேன், ஏன்னா எனக்கு பயம் யாராவது கலாய்ச்சிட போகிறாங்களான்ட்டு. ஃபியூச்சர் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன், இது என்னோடய படம், இந்த படத்தில் நான் ஹீரோன்னு ரொம்ப கர்வமாக சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை ஒரு தரமான கமர்ஷியல் படங்க, யூஸ்வலாக கமர்ஷியல் படம் நான் கொஞ்சம் பயப்படுவேன், ஏன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட் படமாக போன்ட்டால் பேராவது மிஞ்சம் ரெண்டு ஏதாவது ஒன்று சேஃப் ஆயிரும்னு ஒரு தைரியம் இருக்கும். கமர்ஷியல் படம் எப்போ எனக்கு ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும், ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ ஒரு தைரியமாக இருக்குங்க. நான் லிட்டரலாக படம் பார்த்துட்டு நைட்டு சுசைடு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு அவ்வளோ தைரியமாக இருந்துச்சு, நல்ல படம் வந்துருச்சுரா நின்றுச்சு என்ற ஒரு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு இம்பேக்ட்னு. ஏன்னா இந்த படம் நடக்கிறதுக்கு சுசி சார் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். அவர் எல்லார் பற்றியும் சொல்லுவார், அவரை பற்றி அவர் சொல்லிக்கிட்டது எல்லாம் சரி, சில விஷயம் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, பட் அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணால் இந்த படம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் தெலுங்கு தமிழ் ஹிந்தி சேர்த்து இது என்னோடய 20வது படங்க, நரகாசுரன் 21வது படம். இந்த 21வது படத்தில் லாஸ்ட் 9 வருஷத்தில் என்கிட்டேருந்து எதுவுமே ஆசிக்காமல் என்னை நம்பி சப்போர்ட் பண்ணது 3 பேருங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் சுசி சார். அண்ட் உங்கள் சப்போர்ட் ப்ளஸ் ப்ளீஸ் கிளாப் தட்டுறாதீங்க, கிளாப் தட்டினா நான் இறங்க சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறேன் நான். ஸோ அந்த பயத்தில் தான் எங்கள் கிளாப் அடிச்சிங்களோன்னு டென்ஷன் நான் பேசிகிட்ருக்கேன். ப்ளீஸுங்க உங்கள் சப்போர்ட் நிஜமாக தேவைங்க, ஏன்னா நிஜமாக சொல்கிறேன் ஆடியன்ஸ் எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியல. எஸ்பெஷலி இப்போ இத்தனை பிரச்சனை, டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாகி ஒன்றும் புரியல, ஏன்னா ஆடியன்ஸ் தியேட்டர் கொண்டு வரது வைக்கிறதே எப்படின்னு தெரியல. பட் நம்பி வாங்க, நிஜமாகவே ஒரு நல்ல படமாக தான் உங்களுக்கு கொடுப்போம். அண்ட் நல்ல படமானு எதோ புதுசாக ட்ரை பண்ண படமாக மட்டும் இல்லை, ஒரு என்டர்டெய்னிங் குட் ஃபிலிமை தான் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு பைசாக்கும் வர்த்தான ஒரு படமாக தான் நெஞ்சில் துணிவு இருந்தால் இருக்கும்னு ரொம்ப தைரியமாக நம்பிக்கையோடு சொல்கிறேங்க. தேங்க்யூ ஆல். நான் மகாநல்ல வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக நான் தான் ஃபஸ்ட்டு சுசி சார் கூட ஒர்க் பண்ணேன். அண்ட் இப்போது இவ்வளோ வருஷங்கள் அப்புறம் உங்கள் முன்னாடி என்னை இப்படி நிற்க வச்சுருக்காரு, அண்ட் அதுக்கு ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். ஏன்னா தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் அனு அப்படிங்கிற ஒரு அழகான கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு. நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், இது வந்து என்னோடய ஒரு டெபியூ ஃபிலிமாக இருக்கும்போது ஒரு நல்ல ரோலில் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது. ஸோ ஒரு நல்ல படம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போது அதோட ரிலீஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஐ கெஸ் எங்கள் என்டையர் டீம் வி ஆர் இன் தட் சூப்பர் எக்ஸைட்டட் மோட். அண்ட் நவம்பர் 10 தமிழன் தெலுங்குல வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் அண்ட் விஷஸ் எங்களுக்கு வேணும். டிரெக்டர் சாருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பெரிய நன்றி. டைல் ஆர்டிஸ்டாக வந்து என்னோட ப்ரொமோட் பண்ணார், இப்போ இங்கே நிற்க வச்சிருக்காரு. அப்படி அடுத்த படத்துல ஒரு வார்த்தை கொடுத்துருங்க சார். தேங்க்யூ. நான் ஒரு கிறிஸ்துவன் தான், பட் இன்னைக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு சமூகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோமான்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு ஏறக்குறைய ஒரு 15 மேலே இந்த துறையில் இருக்கேன், இசைத்துறையில். வசதி உள்ளவங்களா வசதி இல்லாதவங்களா இதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு ஃபீலிங் வந்து இருந்ததுமே கிடையாது, இருக்க போகிறதுமே கிடையாது. நான் சந்தித்த நிறைய மனிதர்களும், எனக்கு வந்து பழக்கமாக இருக்கிற நிறைய மனிதர்களும் வந்து எங்கூட பழகும்போதும் அப்படி ஒரு வேற்றுமையோடு எங்கிட்ட பழங்குவதும் கிடையாது. அப்படி ஒரு சமூகத்தில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி நடக்கிற நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக ஆதித்யா சேனல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, காமெடியாக இருக்குது. அவ்வளோ 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 சுவாரஸ்யமாக விஷயங்கள் நடக்குது. அண்ட் நெஞ்சில் துணிவோடு தான் இன்றைக்கி ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செயல்பட வேண்டியதாக இருக்குது. அதில் ஆண்டனி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்துக்கு, இந்த படத்தோடைய இயக்குனர் சுசீந்திரன் சார் தொடர்ச்சியாக 5வது முறை அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறேன். இன்னும் நிறையா ஆண்டுகள் அவரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அண்ட் விக்ராந்த் அருளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் மோமெண்ட்டாக இந்த திரைப்படம் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே கீழே உட்காந்துருந்த போது ஆங்கர் வந்து ஆங்கிலத்திலே பேசிட்டு இருந்தாங்க, அது ரொம்ப கொஞ்சம் பதட்டமாயிருச்சு எனக்கு. என்னடா நம்ம ஃபங்க்ஷன் தானா என்ன ஏது அப்படின்னு பதட்டமாயிருச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழன்ன்ற ஒரு அடையாளத்தோடு இருப்பதும் அதை வந்து உறக்க சொல்வதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தமிழ் படத்துடைய ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பேசும்போது அது நம்ம தமிழில் அது இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அப்படி கேட்கும்போது டக்குன்னு என்னடா நம்ம ரொம்ப ஆடியோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங் ஏற்பட்டது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக அமையும். இமான் சார் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் 5வது டைம் பண்ணாலும் ஒவ்வொரு முறையுமே வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு டியூனையும் சாங்கையும் கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக HHS சாங்கும் ரயில் ஆரோ சாங்கும் பெரிய ஹிட்டாக இருக்குது. இமான் சாருக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒத்தக்கரை மச்சான்
ஏழு ஏழு மருந்து ஃபைவ் ஃபைவ் எப்படி பாண்டிய நாட்டில் ஒரு பெரிய ஆல்பம் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஆல்பம் ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்துடைய சோல் கதை அப்படின்னு பார்த்தா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வந்து அந்த சோசியல் மெசேஜுக்கு உங்கள்கிட்ட வந்து பெரிய பாராட்டு கிடைக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஜீவா படத்தில் வந்து டபுள் லாங்குவேஜில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்போ வந்து வெங்கடாத்ரி எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. அப்போ ஒரு டூ டேஸ் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது வந்து ரொம்ப எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா விஷ்ணு ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸு ஒன்று பண்ணுற அப்படி, சந்தீப் ஒன்று பண்ணுற அப்படி, ஒரு பாயிண்டில் எனக்கே மானிட்டர் பார்க்கும்போது நம்ம ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம், ரெண்டு பேரும் வேற வேறையாக பண்ணுறாங்க, யாரை கரெக்ட் பண்ணுறது நான். ஸோ விஷ்ணு வந்து சந்தீப் நடிச்சு முடிச்சு விஷ்ணு மானிட்டர் பார்த்துட்டு சார் நான் இன்னும் கொஞ்சம் சந்தீப் மாதிரி கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டுமா சார் அப்படி. ஸோ நீ பண்ணதே நல்லா தான் இருக்குது விஷ்ணு. ஸோ அப்புறம் தெரிஞ்சிருச்சு சரி இவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு நம்ம மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஹீரோ வச்சுட்டு ரெண்டு லாங்குவேஜில் பண்ணலாம், ஒரு ரெண்டு லாங்குவேஜில் ரெண்டு ஹீரோ வச்சுட்டு ஒரே டைட்டில் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம்னு அந்த படத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரெண்டு நாள்லேயே வந்து நான் வந்து சந்திப்பை சொல்லிட்டேன், பிரதர் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மூவி வேறு நிறைய உழைப்பை போடணும், ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு அவர் என்ன ரொம்ப மேலே வந்து என்ன சொல்கிறது என் படங்கள் பிடிச்சி போய் ரொம்ப விருப்பப்பட்டு அந்த ஹிட்டுக்கு அப்புறம் எவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருந்தால் கூட எல்லா கால்சீட்டையும் தள்ளிட்டு இந்த என்னுடைய படத்துக்காக வந்து இந்த ஜீவாட்டத்தில் மறுபடியும் அந்த வார்த்தையை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து துளசி மேடம் ஃபோன் பண்ணாங்க, இப்படி சந்திப்பிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஆன் ஆச்சு. இமீடியட்டாக தமிழ் தெலுங்கில் ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு பேசி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சந்திப்பு இந்த படத்துக்காக நிறையா மென்டலியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு தனுஷுக்கு அப்புறம் விஜய் சேதுபதிக்கு அப்புறம் ஒரு பிஎன்சி ஹீரோவாக சந்திப் உருவாவார்னு நான் முழுசு நம்புகிறேன். ஏன்னா நீ கிளைமேக்ஸ் டயலாக்லாம் பார்க்கும்போது அவ்வளோ செட்டில்டா, அவ்வளோ ஹோல்டு பண்ணுற அப்படி. ஏன்னா வந்து டயலாக் டெலிவரி ஈஸியாக பண்ணிடலாம், எக்ஸ்பிரஷனில் ஹோல்டு பண்ணும் போது தான் ஒரு நடிகன் வந்து பர்ஃபெக்டாக வெளிப்படுவா அப்படி. ஸோ அப்படி நான் வந்து சந்திப்பிட்ட ஒரு மிக மிக சிறந்த ஒரு நடிகன் இந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 50% தான், கண்டிப்பாக இவருக்கான தீனி நிறைய இருக்குது. சந்திப்புக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அப்புறம் விக்ராந்தை பற்றி சொல்லியாகணும். இந்த படத்து மூலமாக நான் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா விக்ராந்த். ஏன்னா நானும் விஷ்ணுவும் டெபிட் ஃபுல் வெளில கபடிக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கோம். ஸோ அந்த படத்தில் இப்போ வரைக்கும் என்னுடைய ஹீரோ அப்படின்னு என்னால் பெருமையாக சொல்லிக்க முடியுது விஷ்ணுவை. அப்படி என்னுடைய ஹீரோ அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு ஹீரோ விக்ராந்த். ஏன்னா வந்து பாண்டி நாட்டில் ஒரு சின்ன கேரக்டர்னாலும் ஒரு கம்பேக் கிடச்சிச்சு. இந்த படத்தில் பிகினிங் வந்து த்ரோட் எண்டு வரைக்குமே இந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஃபைட்டாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், இந்த படத்தில் லவ் பர்சனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விக்ராந்துக்கு இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக விக்ராந்துக்கு இந்த படம் அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். எங்களுடைய ப்ரொடக்ஷனில் வெனிலா கபடி க்ளூ 2 ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதில் தான் வந்து நடிச்சிட்ருக்காரு. என் படத்தில் எப்பயுமே நடிச்சிட்ருக்க சூரி இந்த படத்தில் நடிச்சிருக்காப்படி. எனக்கு ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபிலிம் பண்ணுறது, ஒரு கமர்ஷியலான ஃபிலிம் பண்ணால் கண்ணை மூடிட்டு சூரியை கூப்பிட்டுருவேன். சூரியக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா சீரியனி பேஸ் பண்ணியே 10 நாள் ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது நாள் வந்து 2-3 டைம் ஸ்கூட்டிலாம் ஓட்டி ரவுண்டுலாம் அடித்து ஓகே ஓகே பக்கா பக்கா சார் பக்கா சார் அப்படின்ச்சு. சரி ரெடி டேக் அப்படின்னு கரெக்டாக ட்ராவல் அப்படி போச்சு. லெஃப்டில் வந்த ஒரு கார் மேலே டப்புன்னு மோதிச்சு. பின்னாடி அந்த ரெண்டு பெண்ணுங்க மிக 3 பேருக்கு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அதுக்கப்புறம் கேள்விப்படுவோம், தமனா மேடம் தமனா கொஞ்சம் டைமிங் கரெக்டாக இருப்பாங்க, அனுஷ்கா மேடம் கேரவனுக்கு போக மாட்டாங்க. ஸோ அப்படி என் படத்தில் கேரவன்லேருந்து வெளியே வந்தால் லஞ்சுக்கு போங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அப்படி மாதிரி கேரவன் போவாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு முக்கியமாக தமிழ் இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் மேகரின் தாசனை, அதான் அண்ணன் சொன்ன மாதிரி. ஆனால் எனக்காக இந்த படத்தில் நான்மாவில் நடித்த பசங்க எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறேன், டீம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 5 சீன் இருக்கும்னே, பட் எல்லாமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் மூவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபன்னாக இருக்கும்னே அப்படின்னு. என்ன ஏதெல்லாம் கேட்கறது கிடையாது, பேமெண்ட்லாம் வேண்டாம், ஆண்டனி என்ன சரி இவர் பேமெண்ட் வேணாம் வந்துருன்ட்டு வந்தார். அப்படி இந்த படத்துக்குள்ள தாசனை நான்மாவில் நடித்த அந்த 4 பசங்க எல்லாமே அப்படி தான் இந்த படத்துக்குள்ள வந்தாங்க. இப்போவும் எனக்கு வந்து நான்மாவில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு டைம் வந்து அனலிஸ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணும்போது நியூ இயர் சீக்வன்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது வந்து
ஹீரோக்கு டூப்பாக வந்து ஒரு ஒரு பையன் வந்து நடித்தான். அந்த பையன் வந்து ஹீரோ வந்து ஸ்கெட் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒரு கார் வந்து ஸ்கெட் ஆகிட்டு போயிட்டு அப்படி டப்புன்னு எழுந்திரிக்கணும். அந்த அந்த ஸ்கிட்டிங் எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பையன், அதாவது அப்போ தான் நம்ம வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸே ஃபஸ்ட் டைம் நான் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது டப்புன்னு வந்து என் பர்ஸ் வந்து ஒரு 1000 ருபீஸ் எடுத்து மாஸ்டரோட அஸ்டன்ட் இருந்தாங்க, அவர்கிட்ட கொடுத்து அந்த பையன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். அந்த பையன் தான் அன்பறிவு. ஸோ இவ்வளோ பெரிய மாஸ்டராக உருவாயிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அப்போயே வந்து எந்த பயங்கர ரிஸ்க்கு, ரெண்டு பேர் பார்த்தா அண்ணன் ரெண்டு பேர் ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க, பயங்கர குழப்பம் வரும், இப்போ வரைக்கும் அந்த குழப்பம் எனக்கு இருக்குது. ஸோ ஆனால் பயங்கரமாக ஒரு சின்சியரான ஒரு மாஸ்டர் எனக்கு வந்து இந்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த படம் சேர்ந்து கமிட் பண்ணேன். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஃபைட், என் படத்தில் எப்படி பாண்டினாலும் நான் மாவட்ட கிளைமேக்ஸ் ஃபைட் பேசப்பட்டதோ அப்படி ஒரு எக்ஸ்ட்ராமரியான ஒரு ஃபைட்டை வந்து பண்ணி கொடுத்துருக்காரு, தேங்க்ஸ் டு மாஸ்டர். அதுவும் அந்த ஆட்டோ சீக்வன்ஸு டெய்லர்லேயே தரமாராக இருக்குது, படம் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். ஸோ லக்ஷ்மணோட ஒர்க்கு, ஒரு பொருளாதார வேல்தா சார் ஒர்க் எப்படி பேசப்பட்டுச்சோ அது மாதிரி நைட் எஃபெக்ட்டுக்குன்னு ஒரு டோன் கொடுத்துருக்கா, அப்படி அதுக்கு ஒரு லென்ஸு தனியாகவே யூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் லக்ஷ்மணுக்கு ஒரு கம்பேக், ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். இந்த படத்தில் எனக்காக நடித்த தாசண்ண, அமுதேஸ்வர் சார், ராம்சண்ண, பிரபண்ண. ஸோ பிரபணனுக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ நிறைய பேர் யார் ஒரு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்கேன்னு தெலுங்குலலாம் கேட்டாங்க. ஸோ பிரபணன் கண்டிப்பாக உங்கள் கேரியரில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்.